அண்மைச் செய்தி, நீட் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட தருமபுரி மருத்துவ மாணவிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்கியுள்ளது. தருமபுரி மாணவியின் தாயார் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாணவிக்கு மட்டும் நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. அவரது தாயாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சகாய பிரதீபாவிடம் கேட்கலாம். பிரதீபா, விரிவாக சொல்லுங்க. தளபதி, நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் தருமபுரியைச் சேர்ந்த மாணவிக்கு ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே சமயம் அவரது தாயாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தருமபுரியைச் சேர்ந்த மருத்துவ மாணவி ஒருவரும் அவருடைய தாயாரும் ஜாமீன் கோரி மதுரை கிளையில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அவர்களுடைய மனுவில், அதாவது நீட் தேர்வில் 397 மதிப்பெண்கள் பெற்று இளங்கலை மருத்துவம் பயின்று வந்த நிலையில் நீட் தேர்வில் முறைகேடு செய்ததாக கூறி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விசாரணையின் பெரும்பகுதி முடிவடைந்த நிலையில் எவ்விதமான முறைகேட்டிலும் தாங்கள் ஈடுபடாத நிலையில் சிறையில் இருந்து வருவதாகவும், அதோடு தாயும் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வருவதால் அவற்றை கருத்தில் கொண்டு இருவருக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறியிருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தாயும் தந்தையும் பிரிந்து வாழும் நிலையில் இவர்களுக்கு மற்றொரு மகள் இருப்பதாகவும், அவர் மாற்றுத்திறனாளி எனவும் குறிப்பிடப்பட்டது. இதையடுத்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அதனை கருத்தில் கொண்டு மருத்துவ மாணவிக்கு நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அதோடு அரசு தரப்பில் அவருடைய தாயார் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தாயாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். திலகவதி, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சகாய பிரதீபா.